மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 7 பேர் இறந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ராஜஸ்தானில் இருந்து அசாம் நோக்கி சென்ற கவுகாத்தி பிகானீர் விரைவு ரயில் மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி அருகே சென்றபோது திடீரென தடம் புரண்டது. இதில் 12 பெட்டிகள் தடம் புரண்டன. 2 பெட்டிகள் தலைக்குப்பெற கவிழ்ந்ததில் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கினர். இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். 50 பேர் காயங்களுடன் ஜல்பைகுரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்ததும் அருகில் இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்பு குழு மீட்டு வருகிறது. விபத்து நடந்தபோது ரயிலில் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்துள்ளனர். और 3 लोगों की मृत्यु हुई थी. अभी भी रेस्क्यू ऑपरेशन चल रहा है. कुछ लोग यहाँ पे फंसे हुए हैं. जब तक उनको हम निकाल नहीं पाते हैं तब तक एग्जैक्ट फिगर बताना मुश्किल होगा. ரயில் விபத்தில் இறந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடன் இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் ரயில்வே சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது.